புதுச்சேரி கரிகலாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முதியவர் லோகநாதன் உடல்நிலை பாதிப்பால் தற்கொலை செய்து கொண்டார் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எதிரே அவர் வீடு உள்ளதால் உறவினர்கள் அவரை சிகிச்சைக்கு கொண்டு வந்தனர் அவரை சோதித்த டாக்டர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனை ஏற்காத உறவினர்கள் மேல் சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அனுப்ப கேட்டனர் தூங்கிக் கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செல்வமணியிடம் வண்டியை எடுக்கக் கூறினர் டாக்டர் உத்தரவிடாமல் ஆம்புலன்ஸை எடுக்க முடியாது என அவர் கூற அவரை கடுமையாக தாக்கினர் இவை அங்குள்ள சிசிடிவியில் பதிவானது பின்னர் முதியவர் உடலை வீட்டிற்கு எடுத்து சென்றனர் ஓட்டுநர் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் பணியை புறக்கணித்து இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர் நோயாளிகளுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பதட்டத்தை தணிக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனிடையே இறந்தவரின் அண்ணன் மகன் அன்பழகனை போலீசார் கைது செய்துள்ளனர்